கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நடோத்தம் சாம் குரு பங்கி ஸ்ரீயன்னுமஹா. விண்ணோர் நாயகனான விஷ்ணுவை விட்டு பிரியாத தேவி மகாலட்சுமியின் வியக்க வைக்கும் நாம விசேஷங்களை வாரந்தோறும் அனுபவித்து வருகிறோம். அந்த வரிசையில் இந்த வாரம் ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்தரத்தின் 68வது திருநாமத்தை அனுபவிப்போம். சதி என்கிற திருநாமம் இது. நமக்கெல்லாம் ஆசிரயமான மடியை உடைய சிவா என்கிற பிராட்டி எல்லா விதமான மங்களங்களையும் அளிக்கக்கூடிய சிவகரியாக இருக்கிறாள்னு பார்த்தோம். இப்பேற்பட்ட மங்களங்களை அளிக்கக்கூடிய திரள் மகாலட்சுமிக்கு எப்படி இருக்கிறது அப்படிங்கறத இன்றைய தினம் அனுபவிக்கலாம். ஒரு சமயம் சுவாமி ராமானுஜர் யாதவ பிரகாஷர் கோஷ்டியோட பேரருளாளனான வரதனை சேவிச்சுட்டு ஹஸ்திகிரியிலேந்து இறங்கி வந்துருந்தார். எதிர சுவாமி ஆளவந்தார் அவருடைய சிஷ்ய கோட்டிகளோட ஹஸ்திகிரிய ஏறி போய் வரதனை சேவிக்கணும் அப்படின்னு போயின்னு இருக்கார். எதிரெதிரில ரெண்டு பேரும் நடந்து போயின்னு இருக்கா. சுவாமி ஆளவந்தார் அப்பொழுதுதான் முத முதல்ல ராமானுஜரை கட்டாட்சிச்சார். ராமானுஜர் அந்த சமயம் சுவாமி ஆளவந்தாரை பார்க்கல. ராமானுஜரை பார்த்த சுவாமி ஆளவந்தார் மனசுல நினைச்சுண்டார், இவர் இப்படி கை கட்டி வாய்ப்பொத்தி பின்னாடி போக வேண்டிய கோஷ்டி வேற, இவரை சத் சம்பிரதாயத்துக்கு எப்படியாவது கொண்டு வந்துடணும் அப்படின்னு எண்ணி வரதராஜனிடத்துல போய் தன்னுடைய பிரார்த்தனையை சமர்ப்பித்தார். இப்பேற்பட்ட வரங்களை அளிக்கக்கூடிய செவிடானவன் காதுள்ளவனாக ஆகக்கூடிய வரங்களை அளிக்கக்கூடிய நொண்டி ஓடக்கூடிய வரங்களை அளிக்கக்கூடிய எம்பெருமானே வரதா, சுவாமி ராமானுஜரை நம் சம்பிரதாயத்துக்கு அளிக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்திச்சுண்டார். அவருடைய பிரார்த்தனைக்கு பலனாக சிறிய காலத்திலேயே ராமானுஜருக்கு அந்த கோஷ்டி கிட்டக்க ஒரு உபேட்ச வந்து தன்னுடைய படிப்பை நிறுத்திவிட்டார். யாதவ பிரகாஷர் கிட்டக்க எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு ஆசை வந்து திருக்கட்சி நம்பிகள் மூலம் எம்பெருமான் கிட்டக்கையே பிரார்த்திச்சு சாலை கிணத்திலேந்து தீர்த்தம் கொண்டு வரும் கைங்கரியத்தை சுவாமி ராமானுஜர் பண்ணி கொண்டிருந்தார். அப்படி அவர் பண்ணக்கூடிய சமயத்துல ஸ்ரீரங்கத்துக்கு சேதி போச்சு. ராமானுஜர் இப்படி யாதவ பிரகாஷர் கோஷ்டியிலேந்து விலகிட்டார் அப்படிங்கிற சேதி ஸ்ரீரங்கத்துல இருக்கக்கூடிய ஆளவந்தாருக்கு போய் சேர்ந்தது. சந்தோஷப்பட்ட ஆளவந்தார் ராமானுசனை இங்கு அழைத்து வரணும் அப்படின்னு எண்ணினார். அதற்காக பெரிய நம்பியை அனுப்பித்து வைத்தார் காஞ்சிபுரத்துக்கு. பெரிய நம்பி நேரடியாக ராமானுஜர் கிட்டக்க போய் பேசறது அவ்வளவு சுலபமா தெரியல. ஏன்னா பகவத் கைங்கரியமே லட்சியமா இருக்கக்கூடிய ராமானுஜர் சாதாரணமா யாருக்கிட்டக்கையும் பேசறதில்லையாம், எந்த வம்புக்கும் போறதில்லையாம். அப்படி இருக்கும் பொழுது அவர்கிட்டக்க இந்த சேதியை எப்படி சொல்றது அப்படின்னு யோசிச்ச பெரிய நம்பிகள், இவர் சாலை கிணத்துக்கு ஜலம் தூக்க போகும் வழியில் நின்று எரஞ்சி சுவாமி ஆளவந்தாரனுடைய ஸ்தோத்திர ரத்னத்தை ஒசந்த கண்டத்துல சொல்லிட்டு இருக்கார். அற்புதமான ஸ்லோகத்தை சொன்னார். ஸ்வாபாவிகா நவதிகாதிசயேஷி திருத்வம் நாராயணத்வை நமிருஷ்யதி வைதிக கஹா பிரம்மா சிவ சதமக பரமஸ்வராடிதி ஏதே பியஸ்ய மகிமார்ணவ விப்ருஷஸ்தே. அற்புதமான ஸ்லோகத்தை பாடிருக்கார். இதனுடைய அர்த்தத்தை உணர்ந்தாராம் ராமானுஜர். என்ன அர்த்தம்? ஸ்வாபாவிக அனவதிகாதிசய அப்படிங்கிற சொல்லின் சொற்களின் அர்த்தங்களை உணர்ந்தார். எம்பெருமான் நாராயணன் எல்லாருக்கும் ஈஸ்வரனாக இருக்கிறார். அவருடைய ஈஸ்வரத்துவம் அப்படிங்கிற தன்மை சுவாபாவிகமாக இருக்காம். சுவாபாவிகம்னா இயற்கையாகவே இருக்காம். பிரம்மா சிவன் இந்திரன் எல்லாரும் தலைவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அந்த தலைவன் அப்படிங்கிற தகுதி அப்படிங்கிற ஸ்தானம் இவர்களுக்கெல்லாம் ஒரு புண்ணியத்தின் அடிப்படையில் எம்பெருமான் சங்கல்பித்து கொடுத்திருக்கிறான். இதே நித்தியசூரிகளோ முக்தாத்மாக்களோ வைகுண்டத்தில் இருக்கக்கூடியவா, அவளுக்கும் அனவதிகமான கணக்கற்ற
பெருமைக்குரிய குணங்கள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் அதெல்லாம் எம்பெருமான் கொடுக்க எம்பெருமான் சங்கல்பத்துக்கு உட்பட்டுதான் இருக்கிறது. அதனால தலைவராய் இருக்கக்கூடிய தன்மையோ அல்லது ஒப்பற்ற குணங்கள் இருக்கக்கூடிய தன்மையோ எல்லையற்ற குணங்கள் இருக்கக்கூடிய தன்மையோ எம்பெருமான் கொடுக்கத்தான் மற்றவர்களுக்கு வரும். ஆனால் எம்பெருமானுக்கு அது தானாகவே சுவாபாவிகமாகவே வரும். அதனாலதான் எம்பெருமானுக்கு நிகர் வேறொருவரும் இல்லை அப்படின்னு சொல்கிறார்கள். அப்படின்னு இந்த வசந்த ஸ்லோகத்தின் பொருளை உணர்ந்த ராமானுஜர் ஸ்லோகத்தினுடைய அழகை கேட்டு பெரிய நம்பிகளை நாடி தானே வந்தாராம். யாருடைய ஸ்லோகம் இது அப்படின்னு கேட்க பெரிய நம்பியும் சந்தோஷமாக அடியேனுடைய ஆச்சாரியனுடைய ஸ்லோகம், சுவாமி ஆளவந்தாருடைய ஸ்லோகம் அப்படின்னு சொல்ல, சுவாமி ஆளவந்தார தான் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ட ராமானுஜரை ஆசையாசையா ஸ்ரீரங்கத்துக்கு கூட்டிண்டு போனார் பெரிய நம்பிகள். ஆனால் எம்பெருமானுடைய சங்கல்பம் வேற மாதிரி இருந்தது. சுவாமி ஆளவந்தார் பரமபதிச்சுட்டார். அந்த சமயத்துல ஸ்ரீரங்கத்துல ஆளவந்தாரனுடைய சரம திருமேனியை தான் சுவாமி ராமானுஜர் தரிசித்தார். அவர் பார்க்கும் பொழுது மூன்று விரல்கள் மடங்கி இருந்தன. சுவாமி ஆளவந்தாரனுடைய நிறைவேறாத மூன்று மனோரதங்களை தான் நிறைவேற்றுவதாக சொன்னவுடனே அந்த மூன்று விரல்களும் விரிந்தன அப்படிங்கிற வரலாறு சுப்பிரசித்தம். இந்த மூன்று விஷயங்கள்ல முதல் விஷயம் என்ன அப்படின்னா பிரம்மசூத்திரங்களுக்கு விசிஷ்டாத்வைதபரமான பாஷ்யத்தை எழுதுவது. அதை நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னார் சுவாமி ராமானுஜர். அதனால முதல் விரல் விரிஞ்சுது. இந்த விசிஷ்டாத்வைதபரமான பாஷ்யத்தை எழுதுறதுக்கு அடிப்படை எதுன்னு பார்த்தா இப்பொழுது இவர் கேட்டு அனுபவித்த சுவாபாவிகானவதிகாதிசய அப்படிங்கிற ஸ்லோகம்தான். ஏன்னா இந்த ஸ்லோகத்துலதான் எம்பெருமான் ஒப்பற்றவன், எப்படி ஒப்பற்றவன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவன் மற்றவர்களை காட்டிலும் வேறையாக இருக்கிறான். அவனுடைய ஈஸ்வரத்துவமானது மற்றவர்கள் போல ஒருவன் கொடுக்க வந்ததோ எல்லையில் அடக்கப்பட்டதோ இல்லாமல் தானாகவே இயற்கையாகவே எல்லை இல்லாதவையாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் விசிஷ்டாத்வைத்தத்தின் அடிப்படை. அது இந்த ஸ்லோகத்திலேருந்து சுவாமி எம்பெருமானார் ரொம்ப அழகாக எடுத்து பூர்ண பாஷ்யத்தையும் விளக்கி இருக்கிறார். பூர்ண பாஷ்யத்தை விளக்கும் பொழுது முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வியாக்கியானம் பண்ண வேண்டி வந்தது. அது எந்த இடம்னு பார்த்தா சாந்தோக்கிய உபனிஷத்துல இருக்கக்கூடிய ரெண்டு வாக்கியங்கள், தத்துவமசி ஏகமேவ அத்விதீயம் அப்படிங்கிற ரெண்டு இடம். ஏகமேவ அத்விதீயம்னா ஒப்பற்ற ஒருவன், ஏகமேவ ஒன்னே, அத்விதீயம் இரண்டாவது கிடையாது. எம்பெருமான் நாராயணன் ஒருவனே இருக்கிறான், ஒப்பற்றவனாக இருக்கிறான், அவனை போல் இன்னொருவன் கிடையாது அப்படிங்கிறத விளக்கும் பொழுது இந்த ஸ்லோகத்தின் அர்த்தத்தை கொண்டு சுவாமி விளக்கியுள்ளார். இந்த வாக்கியங்கள் வரக்கூடிய இந்த கட்டத்துக்கு, சாந்தோக்கிய உபனிஷத்துல இருக்கக்கூடிய இந்த கட்டத்துக்கு என்ன பெயர் அப்படின்னு பார்த்தா சத்வித்யை அப்படின்னு பெயர். சத் அப்படின்னா என்ன அர்த்தம்? சத் அப்படின்னா விஷ்ணு சஹஸ்ரநாமத்தின் 479வது திருநாமமாக இருக்கிற சத் அப்படிங்கிற திருநாமத்துக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தா ஒப்பற்ற ஒருவன் அப்படின்னு அர்த்தம். யார் ஒருவனுக்கு ஆதியோ அந்தமோ கிடையாதோ, எவனுக்கு கணக்கற்ற கல்யாண குணங்கள் உண்டோ, ஒப்பற்றவனாக எவன் இருக்கிறானோ அவனே சத் அப்படிங்கிறது விளக்கம் சுவாமி பராசர பட்டருடையது ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில். இப்பேற்பட்ட சத் அப்படிங்கிறவனை பத்தினதான வித்யை தான் சத் வித்யை. இந்த சத்வித்யினுடைய விளக்கம்தான் விசிஷ்டாத்வைதத்தின் அடிப்படையாக ஆகும். அதனால சத் அப்படிங்கிறது ஒப்பற்ற எம்பெருமானை குறிக்கும். இப்போ வேதங்கள்லயே சில இடங்கள்ல எம்பெருமான் நாராயணனை போலவே பிராட்டி லக்ஷ்மி தேவிக்கும்
எல்லா விதமான கல்யாண குணங்களும் உண்டு, ஈஸ்வரத்துவம் உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இந்த இடத்துல எம்பெருமான் ஒப்பற்றவன் ஒருவனே அப்படிங்கிறதுக்கு இது முரண்பாடாக இருக்குமோ அப்படின்னு கேட்டா அது அப்படி அல்ல அப்படின்னு சுவாமி தேசிகன் சொல்றார். ஒப்பற்றவன் தான் எம்பெருமான். எந்த விதத்துல ஒப்பற்றவன் அப்படின்னு பார்த்தா, இவன் சம்சார வியாபாரங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். சிருஷ்டி பண்றான், உலகத்தை காப்பாத்துறான். லக்ஷ்மி தேவியும் சிருஷ்டிக்கு துணையாக இருக்கிறாள், உலகத்தை காப்பாத்துகிறாள். இந்த இடங்கள் எல்லாத்துலயும் சாமியம் இருக்கிறது இவா ரெண்டு பேருக்கும். ஆனால் சில வியாபாரங்கள், என்ன வியாபாரங்கள்? பிரளயம், தண்டதரத்துவம், அதாவது ஒருவனுக்கு தண்டனை அளிப்பது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எம்பெருமான் தான் மட்டுமே செயல்படுகிறான். லக்ஷ்மி தேவி அந்த சமயத்துல கூட வந்து ஒத்தாசை பண்றதில்லை. பிரளயத்தும் பொழுதோ இன்னூத்தனுக்கு தண்டனை கொடுக்கும் பொழுதோ லக்ஷ்மி தேவி அந்த காட்சியில இருக்கிறதே இல்லையாம். அதனால தண்டதரத்துவமோ பிரளயத்துக்கு காரணமாக இருக்கிறதுலையோ எம்பெருமான் தான் ஒருவனே நிற்கிறான் ஒப்பற்றவனாக. அதே போல பிராட்டியும் ஒப்பற்றவளாக இருக்கிறாள். வேதம் சொல்றது பிராட்டியும் ஒப்பற்றவள்னு. எம்பெருமான் போலவே பிராட்டி இருக்கிறாள் சிருஷ்டியும் பொழுது, ரக்ஷணத்தும் பொழுது அப்படின்னு சொல்லிட்டா அவளுக்கு ஒரு தனித்தன்மை என்னது அப்படின்னு பார்த்தா, புருஷகாரத்துவம் பிராட்டிக்கு தனித்தன்மை. சிபாரிசு செய்கிறாளே நமக்காக, அது பிராட்டி ஒருவளே பண்ணக்கூடிய காரியம். அதனால அவளும் ஒப்பற்றவள் தான். ஒப்பற்ற சத் அப்படிங்கிற எம்பெருமானுக்கு ஏத்த பத்னியான ஒப்பற்றவள் இவள் சதி அப்படிங்கிறாள். அதனால சதிங்கிற திருநாமத்துக்கு ஒப்பற்றவள் அப்படிங்கிற பொருள் வருகிறது. சதிங்கிற திருநாமத்துக்கு அடியேனுடைய ஆச்சாரியன் ஸ்ரீ கருணாகர மகாதேசிகன் அளித்துள்ள நிருக்தி ஸ்லோகம், அஸ்தீதி சப்தேன சதாபிவர்ணோ தேவஹா பரஸ்தேன சகைவ பாதி பிரியா ததீயா கமலாசதேயம் சதீதி நாம்னா பிரதிதா ததஸ்ச. சதி அப்படிங்கிற திருநாமத்தை பக்தியுடன் ஜபித்தால் நமக்கு எல்லா விதமான மங்களங்களும் அவசியம் வந்து சேருமாம். ஏன்னா ஒப்பற்ற மகாலட்சுமி தான் ஒப்பற்ற சொத்தான எம்பெருமானை அந்த மங்களத்தை நமக்கு அளிக்கக்கூடியவள். அதனால ஒப்பற்ற எம்பெருமானை பெறுவதற்கு வழி ஒப்பற்ற பிராட்டி செய்யும் புருஷகாரத்தை நாடுவதே. அதனால சதீங்கிற திருநாமத்தை பக்தியுடன் ஜபித்து பிராட்டியினுடைய புருஷகாரத்துக்கு பாத்திரமாக ஆகுவோம். பக்தியுடன் ஜபிப்போம் வாங்கள். சத்யை நமஹா.